சிவாவோட இயக்கத்தில் அனிருத்தோட இசையமைப்பில் அஜித், லட்சுமி மேனன், ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடித்து 2015 ரிலீஸ் ஆன படம் தான் வேதாளம். அஜித்தோட திரையுலக வரலாற்றில் அதிக வசூல பெற்ற படங்களில் இந்த படமும் ஒன்று. இந்த படத்தோட வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்துச்சுங்க. அஜித்தோட நடிப்பு, திரைக்கதையில் திருப்பு முனைகள், தங்கை கதாபாத்திரம், ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்னு எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த படத்தை தெலுங்கு ரசிகர்களும் ரசிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ரீமேக் பண்ண விரும்பி நடித்தார் சிரஞ்சீவி. மெஹர் ரமேஷோட இயக்கத்தில் கடந்த வாரம் ரிலீஸ் ஆன அந்த படம் படுதோல்வியை சந்திச்சிருக்கு. தமிழில் இருந்த பல முக்கியமான விஷயங்களை தெலுங்குல மாற்றினது தான் படத்தோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு தெலுங்கு விமர்சகர்களே குற்றம் சாட்டியிருக்காங்க. சிரஞ்சீவியோட ஹீரோயிசம், தங்கை கதாபாத்திரத்தில் எடுபடாத கீர்த்தி சுரேஷ்னு சில விஷயங்கள் படத்தோட வெற்றியை சீர்குலைய வச்சிருக்கு. தமிழில் ரஜினியோட தங்கையாக கீர்த்தி சுரேஷ் நடித்த அண்ணாத்த படமும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதே போல் தெலுங்கில் சிரஞ்சீவியோட தங்கையாக கீர்த்தி சுரேஷ் நடித்த போலோசங்கர் படமும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. சிரஞ்சீவி மறுபடியும் நடிக்க வந்ததுக்கப்புறமா அவர் நடித்த நேரடி தெலுங்கு படங்களுக்கு தெலுங்கு ரசிகர்கள் ஓரளவாச்சும் வரவேற்பை கொடுத்தாங்க. அதே சமயம் அவர் நடித்த ரீமேக் படங்களாக ரிலீஸ் ஆன காட்ஃபாதர், போலோசங்கர் படங்களுக்கெல்லாம் ரசிகர்கள்கிட்ட வரவேற்பு இல்லை. ரீமேக் படங்களில் மறுபடியும் நடிக்கிறத சிரஞ்சீவி ரீதிங்க் பண்ணியே ஆகணும்னு பெரும்பாலான விமர்சகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் உண்மைதாங்க.